சென்ற இடமெல்லாம் கைப்பற்றிய இடமாக மாற்றியவர் நம்முடைய மாண்புமிகு கழக தலைவர் அவர்கள். அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு இன்று 43வது நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்று வருகிறது. உழைப்பு 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 என்று உழைப்பால் தன்னைத்தானே சிதைத்து கொண்டு இன்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்று 2 ஆண்டில் இந்தியாவிற்கே நம்முடைய தமிழ்நாடு தனித்துவமாக வழிநடத்தி கொண்டிருக்கும் நம் மாண்புமிகு கழக தலைவர் அவர்களின் பிறந்த நாள் இன்று சிறப்பாக கொண்டாடி கொண்டு வரப்படுது. எனக்கு முன்னாடி உரையாற்றிய மதிப்புக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் தெரிவித்தது போலதான், மாண்புமிகு கழக தலைவர் அவர்கள் தன்னுடைய பிறந்த நாளை தன்னுடைய கழக முன்னோடிகளுக்கு பயன்பெறும் வகையில் ஒவ்வொரு நிகழ்வும் இருக்க வேண்டும் என்று தெரிவித்த வண்ணம் இந்த 90 நிகழ்ச்சியில் மக்களுக்கு பயனடையக்கூடிய வகையில் ஒவ்வொரு நிகழ்ச்சியுமே மேற்கொள்ளப்பட்டு வருகின்றனர். மங்கையாய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டும் என்று பாரதியார் சொன்ன வரிகளின் அர்த்தம் தந்தவர் நம்முடைய மாண்புமிகு கழக தலைவர் அவர்கள். ஒரு பெண்ணுக்கு எந்த ஒரு நிலையிலும் கை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் கல்வி. அப்பேற்பட்ட கல்வியை ஒவ்வொரு பெண்ணுக்கும் கிடைக்க வேண்டும் என்று உயர்கல்வி பயில வேண்டும் என்று புதுமை பெண் திட்டத்தை கொடுத்தவர் நம்முடைய மாண்புமிகு கழக தலைவர் அவர்கள். அப்பேற்பட்ட கழக தலைவர் அவர்கள் பிறந்த நாளே இன்று ஒவ்வொரு நிகழ்ச்சியால் சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. அவரின் பிம்பமாக இருக்கும் நம்முடைய அடுத்த தலைமுறைகளின் எழுச்சி நாயகர் அண்ணன் உதயநிதி அவர்களை கிழக்கு மாவட்டத்தின் சார்பாக வருக 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 என்று அன்போடு வரவேற்கிறேன். வரவேற்று என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இனி ஒரு விதி செய்வோம், என்றும் திராவிடத்தை விதைப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. சார் அண்ணன் உதயநிதி அவர்களே, சிறப்புமிக்க நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கும் நிகழ்ச்சி என்றாலே கிழக்கு மாவட்டம் தான் என்று 90 நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்திருக்கும் மாண்புமிகு இந்து மற்றும் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் அண்ணன் பி கே சேகர்பாபு அவர்களே, நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்திருக்கும் கழக மாணவர் அணி செயலாளர் மதிப்புக்குரிய அண்ணன் சி வி எம்பி எழிலரசன் அவர்களே, நிகழ்ச்சிக்கு வருகை தந்த சிறப்பித்திருக்கும் கிழக்கு மாவட்ட தலைவர் அண்ணன் ஏகப்பன் அவர்களே, முன்னாள் இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்களே, பகுதி கழக செயலாளர்களே, வட்டக்கழக செயலாளர்களே, மண்டலக்குழு தலைவர்களே, நிலைக்குழு தலைவர்களே, மாமன்ற உறுப்பினர்களே மற்றும் ஊடகத்துறை நண்பர்கள் உள்ளிட்ட இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.